வணக்கம். வேர்ல்ட் ஹியரிங் டே கொண்டாடுறோம். அதோட தீம் இந்த வருஷம்னா இயர் அண்ட் ஹியரிங் கேர் ஃபார் ஆல். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஹியரிங் லாஸ் இன் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களுக்கு காது கேட்குற தன்மையை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். எல்லா வந்து ப்ரெக்னென்ட் விமனும் ப்ரீநேட்டல் செக்கப்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக போகணும். அடிக்குவேட் வந்து அப்பப்போ போட வேண்டிய தடுப்பூசிகள் போடணும். இன்ஃபெக்ஷன்ஸ், சளி, ஜுரம் இல்லை அம்மை அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தால் உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அணுகி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எல்லா குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டலைஸ் டெலிவரி ஆச்சுன்னா நியூ போர்ன் ஹியரிங் ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலைஸ் டெலிவர்ட் சில்ட்ரனுக்கும் வந்து நியூ போர்ன் ஹியரிங் ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக கிடைக்கணும். சப்போஸ் வந்து குழந்தை வந்து வீட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து காது கேட்கலை அப்படின்ற வந்து ஏதாவது ஒரு அறிகுறிகள், அதாவது திரும்பி பார்க்கலை, பெரிய சத்தத்துக்கு திரும்பலை, இல்லாட்டி வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு வயசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கலை, இல்லை நம்ம பேசுறது புரியலை அப்படின்ற பட்சத்தில் இம்மீடியட்டாக ஒரு ENT டாக்டர் பார்த்து அதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணிக்கணும். வந்து ஹியரிங் லாஸ் வந்து சைல்ட்ஹுட்டில் வந்து சின்ன சின்ன விஷயத்தினால, அதாவது ஒரு டான்சில்லோ இல்லை இயர் இன்ஃபெக்ஷன்லையோ அந்த மாதிரி இருந்தால் நார்மல் மெடிசின்ஸோ இல்லை சர்ஜரி பண்ணியோ அதை வந்து ஈஸியாக குணமாக்கிட முடியும். சப்போஸ் அதுக்கு மிஞ்சி போய் இல்லை நரம்பு கோளாறுனால காது கேட்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஹியரிங் எய்டோ இல்லாட்டி சுத்தமாக காது கேட்கலை அப்படின்ற குழந்தைங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட்ன்ற அறுவை சிகிச்சை மூலமா நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு காது வைக்க முடியும். ஒரு குழந்தைக்கு அடிக்குவேட்டாக காது கேட்கலைனா அவங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் பர்சனல் லைஃப்பும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் அதை நம்ம தடுத்து இல்லாட்டி தேவைப்பட்டால் வந்து அதை வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. லெட் அஸ் என்ஷுர் குட் ஹியரிங் ஃபார் ஆல் ஆர் கிட்ஸ். தேங்க்யூ.